வணக்கம் நண்பர்களே, நாம் தாய்ப்பால் வந்து மொதல் 6 மாதத்துக்கு எப்படி முக்கியம், அது எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, குழந்தைங்களுக்கு மற்ற உணவை எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ ஆரம்பித்து ஒரு 6 லிருந்து 9 மாதம் குழந்தைங்களுக்கு என்ன உணவு கொடுக்கறது, ஸோ அதை பற்றி நாம் இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த ஏஜ் குரூப் 9 to 12 மாதங்கள் அப்புறம் 1 வயதுக்கு மேலே எப்படி கொடுக்கறது, அதை பற்றிலாம் நாம் பேசுவோம். முதல்ல எந்த வயதில் உங்களுக்கு உணவு ஆரம்பிக்கிறது, இதுதான் முதல் கேள்வி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓபிடியெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேயே சார் பிஸ்கட் சாப்பிட்றாங்க சார், நல்லா அப்படியே கொடுத்தா அப்படியே வாயெல்லாம் வச்சுட்டு நல்லா சப்பி சாப்பிட்றாங்க சார், பிஸ்கட் நான் 3 மாதத்துலேயே கொடுத்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தே தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே மாட்டுப்பால் நான் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பழ ஜூஸ் கொடுத்துங்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒரு 3 மாதம் விட்டால் 2 மாதத்துலேயே வந்து பிரியாணி கொடுத்துருவாங்க போல், அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக மக்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ உண்மையாக எந்த வயதில் உணவு ஆரம்பிக்கணும், இந்த உணவு அப்படிங்கிறது முன்னாடி வந்து ஆங்கிலத்தில் வீனிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். வீனிங் ஃபுட்டுங்கிற வார்த்தை இப்போ தூக்கிட்டோங்க. ஏன்னா வீனிங்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்படியே தாய்ப்பாலெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே இணை உணவுக்கு போயிடுறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது கிடையாது. அதனால தான் இப்போ வந்து அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இணை உணவு அப்படின்னு பேர் மாற்றியாச்சு, சரிங்களா. ஸோ இணை உணவுனா என்ன அர்த்தம், 6 மாதத்துக்கு மேலே தாய்ப்பால் கண்டினியூ ஆகணும். என்ன வயசு வரைக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 வயது வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம், சரிங்களா. அதை கன்னியூ பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு மேலே தாய்ப்பால் பத்தாதுங்கிறனால அதுக்கு மேலே இணை உணவுகளாக நம்ம மற்ற உணவுகளை சேர்த்துறோம். அதனால தான் இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் அல்லது இணை உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ எந்த வயசில் கொடுக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு ஏதாவது அறிவியல் இது ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்குது. என்னது, ஒரு 4 மாதத்தில் தான் குழந்தையோட தலை நிற்குது, சரிங்களா. தலையே இப்படி தொங்கிட்டுருக்குன்னு வச்சுங்க, எப்படி ஒரு குழந்தைய உட்கார வச்சு நம்ம ஒரு ஆகாரம் கொடுக்க முடியும். ஸோ மினிமம் 4 மாதம் தான் தலை நிற்கிறதுக்கு ஆகுது. ஓகே, அடுத்தது இந்த ஒரு மெல்ற பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்துக்கு மேலே நடக்குது, ஜா மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் குழந்தை அவங்க மட்டும் படுத்துட்டு இருப்பாங்க, 5 மாதம் குழந்தைங்க நீங்கள் சும்மா வாயிலாம் விரல் வச்சிங்கன்னா பல்லெலாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் நல்லா கடிப்பாங்க ஒரு மாதிரி. ஸோ ஜா மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அது 5 மாதங்களில் தான் ஆரம்பிக்குது. அடுத்தது 6 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா திட உணவு ஏதாவது உள்ளே வாயில் போட்டோன்னே அப்படி வெளியே தள்ளிடுவாங்க, அதுதான் எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மறைய ஆரம்பிக்குது. அப்புறம் திட உணவுகளை விழுங்கும் தன்மை, சரிங்களா. இப்போ பால் குடிச்சிட்ருக்காங்க அல்லது நீர் ஆகாரங்கள் குடிச்சிட்ருக்காங்க, திட உணவுகளை விழுங்கும் தன்மை 6 மாதத்துக்கு மேலே டெவலப் ஆகுது குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை அப்படி எடுத்து வாயில் வைக்கிறது, சரிங்களா, எடுத்து வாயில் வைக்கிறது, இந்த மாதிரி கோஆர்டினேஷன் 6 லிருந்து 7 மாதங்களுக்கு மேலே டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, ஸோ இணை உணவு ஆரம்பிக்க வேண்டிய சரியான வயது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மாதங்கள், சரிங்களா. இது நல்லா ஞாபகம், 6 மாதங்கள் வரைக்கும் வெறும் நீங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே 6 மாதங்கள் கம்ப்ளீட்டான பின்னாடி நிறைய பேர் மாதக்கணக்கு, தமிழ் மாதக்கணக்கு, ஆடி மாதம் அதெல்லாம் கணக்கு வச்சு 6னா அவங்க கேலண்டரில் 3 மாதத்துலேயே அவங்க 6 மாதம்ன்ட்டுருவாங்க, அந்த கணக்கு இல்லைங்க. 6 பூர்த்தி அடைந்த மாதங்கள் ஆன பின்னாடி தான் உங்களுக்கு வந்து இணை உணவுகள் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ இப்போ ஒரு 4 மாதங்களே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் சாலிட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்க முடியாது, அது வந்து யூஸ்வலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் கொஞ்சம் நம்ம மற்ற உணவுகளை ஜீரணிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் வந்திருக்கும். அது யாருக்கு 4 மாதத்துக்கு மேலே கொடுக்க சொல்லுவோன்னா இப்போ சில குழந்தைங்க வந்து தாய்ப்பாலில் சரியாக வெயிட் கெயின் ஆக மாட்டாங்க, சரிங்களா, எடை கூடாமல் அப்படியே கொஞ்சம் ஒல்லியாகவே இருப்பாங்க ஏதோ சில காரணங்கள்னால. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் குழந்தைநல மருத்துவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு சரி இவங்களுக்கு வேணால் 4 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்ச பின்னாடி நம்ம இணை உணவுகள் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்களுக்கு ரொம்ப லிக்விடாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், திட உணவுகள் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ 6 லிருந்து 9 மாதங்கள் என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதில் அடிப்படை விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல என்ன கொடுக்கணும், சிம்பிள் தானியங்கள். சிம்பிள் தானியங்கள் என்ன, இப்போது ராகி, அரிசி அல்லது ஒரு பருப்பு வகைகள், பருப்பு அந்த மாதிரி சிம்பிளான தானியங்கள், சரிங்களா. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அதுவும் தனித்தனியாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ 6 மாத குழந்தைக்கு இப்போ நம்ம அரிசி கஞ்சி கொடுக்குறோன்னா ஓகே, அரிசி கஞ்சி நம்ம தனியாக ஆரம்பித்து அது கொடுத்து பழக்கணும். ராகி கூழ் கொடுக்குறோன்னா ராகி கூழ், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உளுத்தம் பருப்பு கஞ்சி அந்த மாதிரி கொடுக்குறோம்னா அது. ஸோ தனித்தனியாக ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே இந்த சத்து மாவுன்னு சொல்லிட்டு 20 நவதானிய மாவு அப்படின்லாம் போட்டு அரைக்கிறாங்களே, அது எடுத்தோடனே கொடுக்கக்கூடாது,
சரிங்களா, ஏதாவது குழந்தைக்கு ஒத்துக்கலைன்னா எது ஒத்துக்காமல் போச்சுன்னு தெரியாமல் போயிடும். அப்புறம் அதில் நவதானியம் அதெல்லாம் போடும்போது நிறைய சிறுதானியங்கள் நட்ஸ் வகைகள்லாம் போட்டிருப்போம், அதில் ஏதாவது சேராமல் கூட போகலாம். ஸோ எடுத்தோடனே சிம்பிள் சிங்கிள் தானியங்கள் கொடுக்கணும், சரிங்களா? ஓகே. ஸோ அது எப்படி கொடுக்கறது? இப்போ நார்மலாக நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பதம் என்ன, கன்சிஸ்டன்சி அல்லது டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா ஊற்றக்கூடாது, கொட்டணும். உதாரணத்துக்கு இப்போ தண்ணி ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஊற்றும் பலபலன்னு, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 6 மாதங்களில் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு 6-7 மாதம்லாம் ஆகும்போது இப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா அப்படி தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் பசை மாதிரி அப்படியே போலஸ் மாதிரி உங்களுக்கு கொட்டணும். அந்த மாதிரி பதம் தான் முக்கியம். பட் அதே சமயத்தில் கல் மாதிரியும் இருக்கக்கூடாது, சரிங்களா? ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து மிக்சியில் அடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டால், மேபி ஒரு 6-7 மாதங்களில் மிக்சியில் அடிக்கலாம். ஒரு 7-8 மாதங்கள்லாம் ஆகும்போதே மிக்சியில் அடிக்கிறத நிறுத்துங்க. இன்னமும் நான் 2-3 வயசு ஆகி மிக்சியில் அடித்து மாவு மில்லுக்குள்ளே ஃபீட் பண்ணுற மாதிரி மிக்சியில் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறத பார்த்துட்ருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு மெல்ற பழக்கமே வரது, மெல்ல கூட தெரிகிறது இல்லை 3 வயசு ஆகியும், தவறான பழக்கம். 6-7 மாதங்களுக்கு மேலே மிக்சியை யூஸ் பண்ணாதீங்க. மேபி ஆரம்பத்தில் மேஷ் பண்ணி கையில் கொடுத்தா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் யூஸ் பண்ணலாம், ஆனால் 6-7 மாதங்களுக்கு மேலே மிக்சி வேண்டாம், சரிங்களா? கையில் தான் மேஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது டேஸ்ட்டு சேர்க்கலாமா, சரிங்களா? இனிப்பு அப்புறம் வந்து உப்புலாம் சேர்க்கலாமா? இப்போ நிறைய ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்துட்டு சால்ட் அண்ட் சுகர் வந்து டாக்டர் 12 மந்த்ஸ் வரைக்கும் 1 இயர் வரைக்கும் நம்ம கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக பீடியாட்ரிக்ஸில் காலங்காலமாக நம்ம சீனியர்ஸ்லேருந்து நம்ம நியூட்ரிஷன் கைட்லைன்ஸ் படி IYCF இன்ஃபென்ட் அண்ட் யங் சைல்டு ஃபீடிங் WHO இது எல்லா கைட்லைன்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சால்ட் அண்ட் சுகர் தான் சேர்த்த வேணாம்னு சொல்கிறமே ஒழிய சால்ட் அண்ட் சுகரே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லவில்லை, சரிங்களா? அதிகப்படின்னா என்ன, ரொம்ப அப்படியே இனிப்பாக நீங்கள் வந்து பாயசம் மாதிரி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா உப்பு போட்டு நம்ம அப்படியே பெரிய குழந்தை காரக்குழம்பு மாதிரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பட் மிதமான அளவு உப்பு, மிதமான அளவு சர்க்கரை, சர்க்கரைன்னா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ தாராளமாக கொஞ்சம் சேர்க்கலாம், தப்பில்லை. இப்போ நார்மலாக வந்து நம்ம 1 வயதுக்கு மேலே நார்மல் உணவு கொடுக்க பழக்கப்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் ஒன்றும் உப்புக்கு சப்பை எதுவுமே இல்லாமல் கொடுத்து பழகிட்டிங்கன்னா 1 வயதுக்கு மேலே அந்த குழந்தை நார்மல் சாம்பார் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் உப்பு சப்பை எதுவுமே இல்லாமல் பிளாண்டான உணவுகள் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ வெளிநாட்டில் சில காரணங்களுக்காக அப்படி சொல்கிறாங்க, சுகர் சேர்க்காதீங்க, சால்ட் சேர்க்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஃபீடிங் ரொம்ப அதிகம். அங்கே வந்து வீட்டிலலாம் சத்து மாவு அரைக்கிறது தான் கிடையாது, பாக்கெட்டில் வாங்கி பாக்கெட்டாக தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அதனால் அதுலேயே ஆல்ரெடி நிறையா உப்பு சர்க்கரை அதெல்லாம் இருக்கும். ஸோ நீ இன்னும் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்தாத, எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்காதான்னு அவன் சொல்கிறான். ஸோ அந்த கைட்லைன்ஸு நமக்கு பொருந்தாது, நாம் வீட்டு உணவுகள் தயாரித்து கொடுக்குறோம். ஸோ மிதமான அளவு கொஞ்சம் உப்போ இல்லை மிதமான அளவு கொஞ்சம் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இருக்கிறதுல தவறு எதுவும் இல்லை, பட் மிதமான அளவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ என்ன உணவு எப்படி கொடுக்கணும் பார்த்தாச்சு, எத்தனை வேலை கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கணும், சரிங்களா? எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. 1/2 பவுல் கொடுக்கலாம், ஒரு சின்ன கப்பு. அப்புறம் நீங்கள் அப்படியே கொடுக்கணும் 3-4 ஸ்பூன், அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோதான். ஸோ நாம் அளந்து இது தாங்க இந்த குழந்தைக்கு குவான்டிட்டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அந்தந்த குழந்தை எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அதை நாம் மதிக்கணும், சரிங்களா? இந்த குழந்தை பாருங்கள் டாக்டர் 1 கப்பு கொடுத்தேன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்தந்த குழந்தை போக்கில் விடுங்க, போட்டு திணிக்காதீங்க. அப்படியே 6 மாதத்துலேயே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் யூடியூப்பு காமிச்சு நிலா நிலா ஓடி வாங்குற மாதிரி யூடியூப்பு காமிச்சு ஃபீடிங் கொடுக்குறாங்க. அது தவிர அந்த அவ்வளோ இயர்லியராக அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ வந்து அவங்க போகிற போக்கில் விடணும். அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி லெட் வீனிங் அப்படின்னு கூட ஒரு கான்செப்ட் சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா ஒரு 6-7 மாதங்களில் கொஞ்சம் தலைலாம் நின்றுது இல்லைங்களா, கொஞ்சம் சப்போர்ட்டோடு உட்கார வைக்கிற இது வருது இல்லையா, அப்புறம் குழந்தைங்க உட்கார்ற மாதிரி இப்போ சேர்லாம் கிடைக்குது, அது மாதிரிலாம் உட்கார வச்சுட்டு 6-7 மாதங்களே குழந்தைக்கு ஒரு சும்மா தட்டில் ஓரளவுக்கு இந்த மாதிரி மேஷ்டு ஃபுட்ஸ் போட்டு கொடுத்துட்டு குழந்தைங்களே எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறாங்களா, வாயில் முழுங்கலாம் தெரியாது, சும்மா எடுத்துகிட்டு மேலக்கீழே போட்டு சிந்திக்கிட்டு ஏதாவது பண்ணுறாங்களான்னு 6-7 மாதங்கள்லேயே இப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒரு கான்செப்ட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஊட்டுறதுக்கு பதிலாக இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு சாப்பிட்ற பழக்கம் அந்த குழந்தைக்கு கையில் எடுத்து வாய் கொண்டு போகிற அந்த பழக்கத்தை வந்து நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக. மற்றபடி நீங்கள் குழந்தைக்கு ஊட்டுறீங்கன்னா கூட ஓரளவுக்கு திக்கான உணவு கொடுங்க, அப்படியே தண்ணி மாதிரி புனலை வச்சு வாய்க்குள்ளே ஊற்றுற மாதிரி ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருக்க வேண்டும், சரிங்களா? ஸோ இதோடு சேர்ந்து வேறு காய்கறிகள் பழங்களும் கொடுக்கலாம், தானியம் இல்லாமல். காய்கறிகள்னால் கொஞ்சம் சாஃப்டானது, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் நார் ரொம்ப இல்லாத மாதிரி, சிக்காத மாதிரி இதெல்லாம் வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் அரைச்சி கூழ் மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக கொடுக்கலாம். அல்லது வாழைப்பழம், ஆப்பிள் அதெல்லாம் அப்படியே அரைச்சோ அல்லது லைட்டாக வேக வச்சு அரைச்சோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதை அரைச்சி கூழ் மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம்
நீங்கள் 6 to 7 months கொடுக்க வேண்டியது. ஸோ எத்தனை வேளை கொடுக்கறது? இப்போ காலையில் ஒரு வேளை ராகிக்குள் கொடுக்குறீங்க, ஓகே டன். அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு வேளை பழங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒரு 10 to 15 days இப்படியே போடணும். இது நல்லா குழந்தைக்கு செட் ஆகிடுச்சா, ஒரு 15 days கழிச்சு மூணாவதாக இன்னொரு வேளை உணவு, மத்தியானம் ஒரு வேளை ஒரு அரிசி பருப்பு கஞ்சி, ஒரு பருப்பு சாதத்தில் அப்படியே போட்டு அடித்து கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒரு 6 to 7 months. 7 to 8 months மேலே கொஞ்சம் அந்த பதம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணலாம், ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் வெரைட்டி ஆட் பண்ணலாம். ஒரு சத்து மாவு நான் சொன்னேன் இல்லைங்களா, நவதானியம் அதெல்லாம் போட்டு அரைச்சி நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு சத்து மாவு கூழ் அந்த மாதிரி கொடுக்கலாம், சரிங்களா. கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ரசம் சாதம், ஒரு பருப்பு சாதம், அதில் நம்ம என்ன ஒரு பெருங்காயம் போட்டிருப்போம், லைட்டாக ஒரு மிளகு போட்டிருப்போம், ஒரு லைட்டாக உப்பு போட்டிருப்போம். ஸோ லைட்டாக நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்றத அப்படியே கொடுக்கணுன்ட்டு இல்லை, ஒரு லைட்டாக போட்டு அந்த ஃப்ளேவர்ஸை கொஞ்சம் சுவை வந்து கொஞ்சம் மெருகேற்றலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஃபுட்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 7 to 8 months கொடுக்கலாம். 8 to 9 months நம்ம ஃபிங்கர் ஃபுட்டு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். 8 to 9 months ஃபிங்கர் ஃபுட்டுன்னு என்ன, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ அப்படியே உருளைக்கிழங்கை அப்படியே நசுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் வந்து பழத்தை அப்படியே கையிலேயே நசுக்கி வைக்கலாம். ஸோ சின்ன சின்ன பீஸாக இருக்கும், பட் தொண்டையில் மாட்டாத மாதிரி, சரிங்க, ரொம்ப ஹார்டான ஃபுட்டு இல்லை, ஸோ சாஃப்டான மாதிரி இருக்குன்னா அப்படியே குழந்தை அப்படியே ஈவன் கையில் எடுத்து வாய் கொண்டு போகிற மாதிரி தான் ஃபிங்கர் ஃபுட்ஸ். அந்த டைமில் அவங்களுக்கு கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக உருவாகும், சரிங்களா. அந்த மாதிரியான அந்த டெவலப்மெண்ட்டை நமக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஃபிங்கர் ஃபுட்ஸு நம்ம ஆரம்பிக்கணும். டெஃபினட்டாக அந்த டைமில் ஊட்டி விட்டுட்டே திரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பொண்ணலை வச்சு. ஸோ அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸு கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். அப்புறம் இட்லினா நல்லா அப்படியே ஊற வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி கொடுத்தா அப்படியே அவங்க அடுத்து வாயில் வைக்கிற மாதிரியான பழக்கங்களை ஒரு 8 months நம்ம உருவாக்கணும், சரிங்களா. ஸோ இதுதான் 8 to 9 months ஓரளவுக்கு திடமான பதத்துக்கு வந்துடணும். ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 8 months ஆனோன்னே மிக்சி தூக்கி அப்படியே நீங்கள் சட்னி அரைக்கிறதோட மிக்சி நிறுத்திக்கணும். குழந்தைக்கு எதுவும் ஃபுட் அரைக்கிறதுக்கு மிக்சி கொண்டு வரவே கூடாது. 8 to 9 months ஓரளவுக்கு அப்படியே சாம்பார் சாதம், ரசம் சாதம், சரிங்களா, அந்த மாதிரி லைட்டாக கொடுக்கலாம். சரி, இப்போ பால் பொருட்கள் இந்த வயதில் கொடுக்கலாமா இணை உணவில், முக்கியமான கேள்வி, சரிங்களா. இணை உணவுனா என்ன டாக்டர், அப்படியே தாய்ப்பால் அப்படியே மாட்டுப்பால் தானே அப்படின்னா, கிடையாது. 1 வயதுக்கு முன்னாடி நீங்கள் மாட்டுப்பாலோ அல்லது ஒத்த மாட்டுப்பால், ரட்டை மாட்டுப்பால், சரிங்களா, பாக்கெட் பால், நிறைய பேர் மாச்சலம் மாட்டுப்பால் கொடுக்குறீங்களா, மாட்டுப்பால் கொடுக்குறது இல்லை டாக்டர், பாக்கெட் பால் தான் கொடுக்குறேன். ஏங்க இது கொடுக்குறீங்களா, இல்லை டாக்டர் நான் ஒத்த மாட்டுப்பால் தான் கொடுக்குறேன். எதனால அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. 1 வயதும் வரைக்கும் பால் பொருட்கள் குழந்தைக்கு தேவையில்லை, சரிங்களா, கொடுக்கவும் கூடாது. நிறைய குழந்தைங்களுக்கு பால் புரத ஒவ்வாமை அலர்ஜி, அப்புறம் அதெல்லாம் இல்லைனா கூட வெயிட் ஏறினாலும் நிறைய ரத்த சத்து குறைபாடு, சரிங்களா, ரத்த சோகை, சரிங்களா, இரும்பு சத்து குறைபாடுனால. ஸோ அது வந்து பயங்கரமாக வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பால் கொடுக்குறது. ஹீமோக்ளோபின்லாம் வெறும் 4, 5, 6 ரத்தம் ஏற்றுற அளவுக்கு ரத்தம் இறங்கிடுதுங்க. அந்த அளவுக்கு மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் பார்க்குறோம். கொழுகுன்னு வந்துடுறாங்க, ஆனால் உள்ளே ஒன்றும் சத்து இருக்கிறது இல்லை. 2 வயதுக்கு மேலே ஆரம்பிச்சிட்டா பிரச்சனையே இல்லை, சரிங்களா. ஏன்னா 2 வயது வரைக்கும் நம்ம தாய்ப்பால் சொல்கிறோம். அப்படி உங்களுக்கு ஆரம்பிக்கணும், 1 வயதுக்கு மேலே தாய்ப்பால் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் லிமிட்டடாக ஆரம்பிக்கலாம். அதை பற்றி நான் அடுத்த காணொலிகளில் சொல்கிறேன். ஆனால் 1 வயதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கவே வேண்டாம். தயிர் அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், சரிங்களா, தப்பு இல்லை. ஸோ பாலாக இல்லாமல் தயிர், ரொம்ப பால் சாதம் அந்த மாதிரி வேணாம். சும்மா வேறு ஏதாவது ஒன்று செய்கிறப்ப அப்படியே கொஞ்சம் எதாவது சேர்க்கலாம், அல்லது தயிர் சாதம் மாதிரி லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது ஓகே, சரிங்களா. பட் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாலில் டைரெக்டாக நம்ம ஒரு உணவாக கொடுக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ 6 to 9 months என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னென்ன பதத்தில் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த காணொலியில் அடுத்த ஏஜ் குரூப் 9 to 12 months என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக பேசுவோம். நன்றி.